தயாரிப்பாளர்கள் விஜயலட்சுமி ராஜலட்சுமி இதுவே கூட ஒரு படத்துக்கு தலைப்பாக வைக்கலாம்னு நினைக்கிறேன். நல்ல ரைமிங்க. முக்கியமாக அவர்களை எனக்கு அறிமுகம் கிடையாது, இருந்தாலும் இந்த வே ஆஃப் அப்ரோச்னு ஒன்று இருக்குது. அவங்க ஆக்சுவலாக நான் எல்லாத நேரத்தில் கவுன்சில் ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு வந்து இன்விடேஷன் கொடுத்து சிவா அவர்களை சந்தித்து கலந்துக்கணும் சார், எங்களுக்கு பேர் போடுது, பேர் போடுறது இல்லை, அந்த அப்ரோச். நேற்று கூட அவனுக்கு எஸ்எம்எஸில் அனுப்பும்போது அவ்வளோ நாகரிகமாக, அதனாலே இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும்னு வந்த பிறகு தான் பார்க்கும்போது எஸ்ஜே சூர்யா, விஜய் சேதுபதி. ஸோ இன்றைக்கி அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்தாங்களோ என்னன்னு தெரியாது. ஸோ முக்கியமாக ஒரு புது தயாரிப்பாளர்கள் ஒரு ஆடியோ ரிலீஸோ ஒரு ஃபங்க்ஷன் பண்ணும்போது இண்டஸ்ட்ரியில் பிரபலமாக உள்ளவங்க, கடவுள் வந்து ஒருத்தரை சினிமாவிலே வந்து ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு எந்த தொழிலாக இருந்தாலும் வர்றதே வந்து மற்றவங்களுக்கு வந்து நம்ம பிரயோஜனமாக இருக்கணும். அது எந்த நடிகராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஸோ மற்றவங்களுக்கு யூஸ் ஆகணும். அதுதான் இண்டஸ்ட்ரியினுடைய வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கும். நம்மளும் வந்து நாளைக்கு இண்டஸ்ட்ரியில் வந்து ஏதாவது ஒரு சாதனை பண்ணணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு அர்த்தமாக இருக்கும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது விஜய் சேதுபதி, எஸ்ஜே சூர்யா இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்காக உண்மையிலேயே நான் உங்களை நன்றி கூறவும் பாராட்டவும் கடும்பட்டிருக்கேன். ஏன்னா இது போல தான் சமீபத்தில் எஸ்ஜே சூர்யாவை ஒரு எஸ்ஜே சூர்யா நடிகர் சூர்யாவை ஒரு சம்பந்தம் இல்லாத அவர் நடிக்காத ஒரு படத்துக்கு வந்து வர சொல்லும்போது உடனடியாக ஓகேன்னு சொன்னார். அது சில நேரத்தில் ரொம்ப கஷ்டம். இந்த ஆட்டிடியூடு வந்து ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு அந்த பெருந்தன்மை வரணும். செய்யும்போது நிச்சயமாக புது தயாரிப்பாளர்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும், ஜெயிக்கலாம் நம்ம பின்னாடியும். இந்த அளவுக்கு ஏன்னா விளம்பரம் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு ப்ரமோஷன்ன்றது. எந்த அளவுக்கு நீங்கள் படம் எடுக்கிறதுன்றதே வந்து என்னை பொறுத்தல வரலாம் ஒரு 40% தான். ப்ரொமோஷன், எக்ஸிக்யூஷன் இதெல்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். தயாரிப்பாளர் தயவுசெய்து அது நீங்கள் யோசிக்க வேண்டியது. ஏன்னா படம் முடிக்கிறது இப்போ வந்து காசு இருந்தால் படத்தை முடிக்கலாம், டெக்னீஷியன்ஸ் கோஆப்ரேட் பண்ணால் படத்தை முடிக்கலாம், அதில் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆனால் அதன் பிறகு செய்ய வேண்டிய விஷயங்கள், முக்கியமாக திரையரங்குகள், நல்ல திரையரங்குகள், நல்ல டேட்டு, இதெல்லாம் வந்து கவனத்தில் தயவுசெய்து நீங்கள் கவுன்சில் அதுக்காக தான் இருக்குது. எப்போ வேணுமென்னாலும் நீங்கள் சங்கத்துக்கு வந்து எந்த நேரத்தில் இந்த படம் ரிலீஸ் பண்ணால் சரி. ஏன்னா பார்க்கும்போது உண்மையிலே நல்லா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு டைரக்டர் வந்து பார்க்கும்போது அவருடைய முகத்திலே தெரியுது ஜெயிக்கக்கூடிய ஒரு டைரக்டர், அவர் ஃபேஸினுடைய இதுவே. அதுக்கப்புறம் அவர் கூட கோ டெக்னீஷியன்ஸ் வந்து கௌரவிக்கணும் மேடையில் சில பேர் வந்து மறந்துடுவாங்க அந்த எக்ஸைட்மெண்ட்டில். அது இதுன்னு அது மறக்காமல் எல்லாரையும் வரவேச்சு அந்த கௌரவம் பண்ணி இந்த செல்ற இந்த ஆட்டிடியூடு வந்து நிச்சயமாக அவருடைய வெற்றிக்கு வந்து ஒரு அறிகுறி. ஸோ அதில் சந்தேகமே கிடையாது. ஸோ ப்ரொடியூசர்ஸ் வந்து செலக்ட் பண்ண டீமே அருமையான டீம். நிச்சயமாக அவர்களுடைய முயற்சி வந்து வெற்றி பெறும். என்னுடைய வேண்டுகோள் திரையரங்க உரிமையாளர்களுக்கு இப்படிப்பட்ட படங்கள் திரையிடுவதற்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு, இப்போ சமீபத்தில் நீங்கள் பார்க்கும்போது தியேட்டர்ன்றது ரொம்ப மூணு படங்கள், 14 படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆனது நாங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் மூணு படத்துக்கே திரையரங்கு கிடைக்காத ஒரு சூழ்நிலை வந்து உருவாகிட்டு இருக்குன்னு சொன்னால் நம்பர் ஆஃப் ஸ்க்ரீன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது தப்பு கிடையாது. காரணம் பைரசி. அது வரும்போது அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நம்பர் ஆஃப் ஸ்க்ரீன்ஸ் தேவை. அதே நேரங்களில் ஒரு சின்ன தவறு, ஒரு வேண்டுகோள் எனக்கு, சில படங்கள் நடிகரை வந்து சந்தோஷப்படுத்துவதற்காகவே கலெக்ஷன் இல்லைன்னாலும் 5 பேர் பார்க்குறாங்க, 3 பேர் பார்க்குறாங்க. ஆனால் வாடகை வாங்கிக்கிட்டு அந்த படங்களை 100 நாள் ஓட்டுன்ற கட்டாயத்துக்கு ஓட்டுறது வந்து தவறான ஒரு கருத்து. நிச்சயமாக இது வந்து கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம். தயவுசெய்து பத்திரிகை நண்பர்கள் வந்து, ஏன்னா மற்றவர்களுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்கணும். இப்போ வரக்கூடிய படங்களுக்கு வந்து தியேட்டர் கிடைக்காமல் வந்து தவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவங்களுக்கு வாய்ப்பு நீங்கள் கொடுக்கணும். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆக தயவுசெய்து பத்திரிகை நண்பர்கள் இது வந்து அண்டர்லைன் பண்ணி நீங்கள் எழுதுங்க பேப்பரில், தப்பே கிடையாது. எது வேணுமானாலும் போடலாம் நீங்கள். காரணம் என்னென்னா, இது வந்து இண்டஸ்ட்ரிக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனமான விஷயம்னு சொன்னாவே ஒரு சில சூழ்நிலைவாதிகளுக்கு அதுவே மேடையில் வந்து கேஆர் அந்த கருத்து சொன்னார், அதுக்காக இது வந்து தப்பு அது தப்புன்னு சொல்லி. நான் எங்கே வேணுமானாலும் உறுதியாக தைரியமாக நான் வந்து என்னோடய கருத்தை நான் சொல்லுவேன், அதை யாரும் தடுக்க முடியாது. அதுக்கப்புறம் அசோக் ரொம்ப நாளும் நான் பார்த்துக்கிட்டு இருக்க அருமையான நடிகர். அதே போல் மது, அவங்க மதரெல்லாம் எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸு. ஆர்டிஸ்ட்டும் வந்து நீங்கள் தயவுசெய்து வந்து கொஞ்ச நாள் ஆயிருக்கலாம், 2 வருஷம் 3-4 படம் பண்ணியிருக்கலாம், 10 படம் பண்ணியிருக்கலாம். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், விக்ரம் நடிகர் விக்ரம் வந்து ஃபஸ்ட்டு படம் டைரக்டர் ஸ்ரீதர். நான் அந்த படத்துக்கு நான் தான் டிஸ்ட்ரிபியூட்டர்னு நினைக்கிறேன்.
அவர் அறிமுகப்படுத்துகிறார். அவர் டைரக்டர் சார் ஸ்ரீதர் சார் வந்து பெரிய ட்ரெண்ட் செட்டர், எல்லாருக்கும் தெரியாது. விக்ரம் வந்து அதுக்கப்புறம் பல படங்கள் அவர் கஷ்டப்படாத படமே எடுத்து 18 வருஷம் அவருடைய முயற்சி தொடர்ந்து விடாமுயற்சியா நடித்து, இல்லை என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் 18 வருஷத்துலேயும் அவருக்கு வந்து ரெகக்னிஷன் கிடைக்கல. கடைசியாக அவருக்கு 18 வருஷத்துக்கு அப்புறம் தான் சேது என்ற படத்தில் தான் மாபெரும் நடிகர் என்ற ஒரு பேர் வருது. அந்த அளவுக்கு ஒரு நடிகர் கேரக்டர் கெடாமல் அவருடைய பிஹேவியரோ என்ன சில நேரங்களில் அவர் அந்த ஒரு வெறி இருக்கும், அந்த வைப்ரேஷன், அந்த வெறியில் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் வாய்ப்பு நம்ம முன்னாடி நம்ம திறமைக்கு வந்து அங்கீகாரம் இல்லை, ரெகக்னிஷன் இல்லைன்னு சொல்லும்போது ஒன்று ட்ரிங்க்ஸுக்கோ எதுக்கு ஒரு அடிக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் அவர் வேலை இல்லாத நேரத்துல எல்லாம் டப்பிங் பண்ணுவார், இல்லை மற்ற ஏதோ ஒரு வந்து நடந்துகிட்டு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு திறமைசாலி வந்து கண்டுகொள்வதற்கு நம்ம கிட்டத்தட்ட 18 வருஷம் ஆச்சு. ஆக இப்போ புதுசாக வரக்கூடிய நடிகர்கள் உடனடியே வந்து தலையாயண்ணம் தளபதி ஆயண்ணெல்லாம் நினைக்காதீங்க. ஏன்னா விடாமுயற்சி உழைப்பு இருக்கணும், அதே நேரத்தில் டெடிக்கேஷன் சின்சியாரிட்டி அந்த பிஹேவியர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜெய்சங்கரை பற்றி பல நடிகர்களுடைய ஆட்டிடியூடு அவங்க பிஹேவியர் எல்லாம் பார்த்து நீங்கள் வந்து படிக்கணும். சில புக்ஸ் எல்லாம் படித்து எப்படி வந்து அவங்க இத்தனை வருஷம் இருந்தாங்க மார்க்கெட்டில், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். சம்பளத்தை வந்து கேட்கறது இல்லை, கதையை கேளுங்க. காதல் சொல்ல ஆசை இருக்கலாம், ரொம்ப பேருக்கு கதை சொல்லவும் ஆசை இருக்கு, ஆனால் யாரும் கேட்கறது இல்லை. ஸோ மியூசிக் டைரக்டர் எனக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு அவங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில் தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க ஃபாதரோடவா இல்லை சித்தப்பாவான்னு தெரியல, சித்தப்பாவா வந்தாங்க. மியூசிக் வந்து போடும்போது நான் விரும்புகிற என்னுடைய நண்பர் எடிட்டர் லெனின், டைரக்டர் லெனின் சாரும் என் கூட இருந்தார். இவங்க ஃபஸ்ட்டு மியூசிக் போடும்போது சார் ஒரு சின்ன பொண்ணு வந்து இவ்வளோ பிரமாதமாக வந்து மியூசிக் வந்து ஃபஸ்ட் டைம் ஒரு லேடி இன்ட்ரடியூஸ் பண்ணலான்றது எனக்கு எப்பவுமே இந்த நாவல்ட்டி ரொம்ப பிடிக்கும். யாராவது அறிமுகப்படுத்தணும் செய்யணும், ஏன்னா நம்ம இண்டஸ்ட்ரியில் வளர்ந்ததுக்கு நம்ம நன்றி கடனை செய்கிறது, ஏதாவது நம்மளுடைய தொழிலில் வந்து ஒரு அறிமுகப்படுத்துறதுன்றது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அப்போ இவங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தேன், மறந்துட்டாங்களா என்னன்னு தெரியாது, ஆனால் அவங்கள என்னால் பயன்படுத்த முடியல. அதுக்கப்புறம் வேறு வேறு காரணங்களால் வந்து அப்படி மிஸ் ஆச்சு. அவங்களை இப்போ சந்தித்தது வந்து உண்மையிலே நல்லா இருக்குது. இப்போ மேடைக்கு நாகரிகத்துக்காக சொல்லலை, அவங்க மியூசிக் கேட்கும்போது அந்த மியூசிக்கினுடைய அக்வஸ்டிக்கும் ஒன்று அருமையான அக்வஸ்டிக், ஆனால் அந்த பஞ்சு அந்த மிக்சிங் இருக்குது, வார்த்தைகள் வந்து தெளிவாக வந்து கேட்கணும். மியூசிக் வந்து மியூசிக் டைரக்டருங்களுக்கு ஒரு கெட்ட பழக்கம் என்னென்னா அவங்க மியூசிக் மட்டுமே கேட்கணும்னு நினைப்பாங்களே தவிர வார்த்தைகளை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் அந்த விஷயத்தில் ஸ்ரீலேகா வந்து அருமையாக மிக்சிங் பண்ணியிருக்காங்க. மியூசிக்கும் பிரமாதமாக இருக்குது, கோரியோகிராஃபி நல்லா இருக்குது. எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் நிச்சயம் வெற்றி பெறணும், வெற்றி பெறுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இந்த படத்தில் இருக்குன்றது கூறிக்கொண்டு வாய்ப்பு இதுக்காக நன்றி கூற விடைபெறுகிறேன் நான்.